வரதராஜ பெருமாள் திருக்கோயில் வைகாசி திருவிழாவை ஒட்டி தேரோட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் அதில் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்கள் வெள்ளத்தில் திருத்தேர் அசைந்து வரும் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோயில் உலக அளவில் பிரசித்தி பெற்ற ஒன்று. அங்கு வைகாசி திருவிழாவை ஒட்டி தேரோட்டம் நடைபெற்றது. அந்த தேரோட்டத்தின் காட்சிகளைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். சாலையே தெரியாத அளவுக்கு மக்கள் அதிக எண்ணிக்கையில் கூடியிருக்கிறார்கள். லட்சக்கணக்கானோர் திரண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ட்ரோன் மூலம் எடுக்கப்பட்ட காட்சிகளை தமிழ் ஜனம் தொலைக்காட்சி ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு பேர் கூடியிருக்கிறார்கள் என்பதை காட்சியில் நாம் பார்க்கலாம். லட்சக்கணக்கானோர் கூடியிருக்கும் நிலையில் அவர்களின் பாதுகாப்புக்காக ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேரோட்டத்தின் போது அவர்களும் வடம் பிடித்து இழுத்து இறைவனின் அருள் பெறும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வரும் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் ஒரு பகுதிதான் இந்த தேரோட்டம். நீண்ட நெடிய வடத்தை ஏராளமானோர் பிடித்து இழுக்க மக்கள் வெள்ளத்துக்கு நடுவே திருத்தேர் அசைந்தாடி வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக தேரோட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வீதிகளே தெரியாத அளவுக்கு மக்கள் அலை கடல் என திரண்டு நிற்கிறார்கள்.
காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் வைணவ தலங்களில் முக்கியமான ஒன்றாகும். 108 திவ்ய தேசங்களில் 43வது திவ்ய தேச தலமாக இந்த கோயில் போற்றப்படுகிறது. இத்தலத்துக்கு வேறு சில பெயர்களும் உண்டு. ஹஸ்தகிரி, திருக்கச்சி, வேளமலை, அத்திகிரி போன்ற பெயர்களாலும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோயில் அழைக்கப்படுகிறது. ஸ்ரீரங்கம், திருப்பதி, கர்நாடகாவில் உள்ள திருநாராயணபுரம் மற்றும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் ஆகிய 4 தலங்களில் வழிபட்டால் அவ்வாறு வழிபடுபவருக்கு வைகுண்ட பதவி நிச்சயம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அத்தகைய ஒரு முக்கியமான திருத்தலமாக காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோயில் திகழ்கிறது. இத்தலத்துக்கு விஷ்ணு காஞ்சி என்ற மற்றொரு பெயரும் உண்டு. இத்தனை சிறப்புகள் வாய்ந்த வரதராஜ பெருமாள் திருக்கோயில் தேரோட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர்.